ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பூர்ஜி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஆனியனை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். மூணு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா கலரிங்காகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கிடும். இந்த பூர்ஜிக்கு தக்காளி தான் அதிகமாக சேர்க்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸு கொடை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன். பாருங்க, நல்லா கொதித்து தண்ணி அளவு குறைஞ்சி நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 200 மில்க் மிஸ்டு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மில்க் மிஸ்டு பன்னீரை கையால் நல்லா பிசைஞ்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரி ஆகிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு போட்டுக்கோங்க. இந்த பூர்ஜிக்கு பன்னீர் தான் அதிகமாக போடணும், வெஜிடபிள்ஸு கம்மியாக சேர்த்துக்கணும். நீங்கள் இந்த பன்னீர் பூர்ஜியில் பச்சை பட்டாணி கூட சேர்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கொடை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பன்னீர் போட்ட ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பன்னீர் பூர்ஜி. கஸ்தூரி மேத்துக்கு பதில் நான் பிரிஞ்சி இலையை போட்டுக்கிறேன் வாசனைக்காக. கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பன்னீர் பூர்ஜி ரெடி. நீங்களும் தான் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.